நம்பருக்கு உங்களோட லொகேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. சேம் பேர் மணிமேகலை அண்ட் ஹீஸ் மை ஹஸ்பண்ட் முத்துக்குமார் அண்ட் நாங்கள் ஐநவரத்தில் இருக்கோம். இது வந்து என்னோட 9th month ஸ்கேன் ஆக்சுவலி. ஸோ இந்த 9th month ஸ்கேனுக்காக இந்த சர்வீஸ் அப்ரோச் பண்ணியிருக்கோம் நாங்கள். யாருக்கு வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிள் அஃபோர்ட் பண்ண முடியலையோ இந்த சர்வீசஸ் வந்து இட் இஸ் ஹெல்பிங் அஸ். அழகான சிறுதயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ வச்சு கடந்த ஒரு 3.5 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு கடந்த 9 மாத காலமாக எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெக்னென்ட் சப்போர்ட் ப்ரெக்னென்சி அசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். 3வது மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறவங்கள 9வது மாதம் குழந்த பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா சப்போர்ட்டாக இருக்கிற ஊட்டச்சத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன், மருத்துவ உதவி, கவுன்சிலிங் சப்போர்ட், சம்டைம்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட். நான் ஃபஸ்ட்டு நினச்சது இந்த சர்வீஸ் ஒன்லி ஃபார் டெலிவரி, அந்த பெயின் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சர்வீஸ் போயிட்டு வி கேன் கோ அஹெட் வித் செக்அப் போகிறது, ஸ்கேன் போகிறது, அவங்க அதுக்கும் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுன்றது வந்து நான் டேத்து டவுட்டாக தான் கால் பண்ணி கேட்டேன். பப்ளிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இல்லை. 2வது, ப்ரைவேட்டாக கார் வச்சுட்ருக்கவங்க கூட கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிடலாம், பட் பைக் வச்சுருக்கனால ஒரு 9th month ப்ரெக்னெண்ட் உமன் மூவ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமான வேலை. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் எங்களை நோக்கி அவங்கள ரொம்ப சீக்கிரமாக இந்த குவாரண்டைன் டைமில் வர வைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு பெரிய கேள்விகளுக்கு அப்புறம் தான் அந்த ரெக்வஸ்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எதுக்காக எங்களுக்கு கால் பண்ணுறீங்க? சி, எமர்ஜென்சி கேசஸில் கவர்மெண்ட் ரொம்ப ஆக்சசபிளாக இருக்காங்க, பட் இந்த 9th month ஸ்கேன், 5th month ஸ்கேன்லாம் வந்து ரொம்பவே ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஸ்கேன்ஸ். எங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் என்கொயர் பண்ணாங்க. எந்த மந்த் ஆக்சுவலி, எப்போ ஸ்கேன் போகணும், என்ன டைமிங்ஸ் போகணும், எந்த ஹாஸ்பிட்டல், எந்த ஏரியா, ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தாய்மார்கள் அப்படி தே டோன்ட் ஃபீல் இட் கம்ஃபர்டபிள் இல்லையா? அவங்க இந்த ஸ்கேன்ன்றது குழந்தை பிறக்கிறதுக்கான இன்னும் ஒரு ப்ராசஸ் மாதிரி. அந்த கம்ஃபர்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அப்ரோச் பண்ணுற கேப் டிரைவர் இவ்வளோ கேரிங்காக எங்களை கூட்டிகிட்டு போகிறது, கேரிங்காக வந்துட்டு பேசுறது. அவங்க நேற்றுலேருந்து சொன்னாங்க டைம் சேஞ்ச் ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ப்ரையர் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோன்றது ஒன் ஆஃப் தி கம்ஃபர்டபிலிட்டி. ஹெல்ப் அப்படின்ற விஷயத்தை தாண்டி இங்கே நம்ம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணல, சப்போர்ட் தான் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு டைம்ல எல்லாரும் வெளியில வர்றதுன்றதே ஒரு பெரிய ரிஸ்கியான விஷயம் தான். ஸோ அப்படி இருக்க டைம்ல அவங்களோட லைஃப் ரிஸ்கை எடுத்துட்டு எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க உயிரையோ எங்களுக்கும் கொரோனா வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாங்க வைக்கிறோம்னா நீங்க எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலாம் பரவாயில்ல, எங்களை பாராட்டலாம் பரவாயில்ல, அங்கீகரிக்கலாம் பரவாயில்ல, ஃபேக்ன்ற வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. நிறைய பேர் அதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சர்வீஸை பத்தி தெரிய வந்ததுன்னா அவேர்னஸ் கிரியேட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அர்ஜென்ட்க்கு வந்து அர்ஜென்சிக்கு வந்து இந்த சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். பப்ளிக் கிட்ட நம்ம வைக்கிற ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் பீப்புளில் கொண்டு போய் சேருங்க, இது மாதிரி விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, ஒரே ஒரு கால் தானே, பண்ணி பாருங்க. எவ்வளவோ காலை நம்ம சும்மா பண்ணி பாக்குறோம், ஸோ அதே மாதிரி இந்த காலை சும்மா பண்ணி பாருங்க. எங்க சர்வீஸ் வரலனா அப்புறம் நீங்க எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி டாக்டர் கன்சல்டேஷன் ஏரியா வந்து போர்ஷவாக்கம், பட் ஸ்கேன் சென்டர் வந்து இப்போ கீழ்பாக்கம். ஸோ இப்போ நான் அங்கே போயிட்டு ஸ்கேன் எடுத்தோம், எடுத்த சொல்ல 2.5 to 3 hours ஆச்சு. ஸோ அந்த 3 hours அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெயின் இருந்தது. நம்ம இதை பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, பேனிக் ஆகாதீங்க கர்ப்பிணி பெண்கள், ப்ரெக்னென்ட் உமன், பேனிக் ஆகாதீங்க, நாங்கள் இருக்கோம், வி ஆர் ஹியர் வித் யூ. இப்போ இந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு யாராச்சும் கேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாங்கள் போகிறோம்னா எங்களுக்கு தெரியாது யார் இந்த டிரைவர், எந்த மாதிரி வெஹிக்கிள், எப்படி கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்ட்டு அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி. ஓ, அவங்களுக்கு தேவைப்படுறது நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். நீங்கள் அவங்களுக்கு வரீங்க வரல அப்படின்னா செக்காட்ன்றது தான். அவங்க கால் பண்ணோன்னே அம்மா என்னம்மா சொல்லுங்க, ஓ பிரச்சனை இல்லையா, ஓகே நான் வரேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவங்களை வந்து அடுத்த நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுது. நம்பிக்கை ரொம்ப முக்கியமான பீரியட் தான் இந்த ப்ரெக்னென்சியோட பீரியட். ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று தான், 9 மாதத்தினுடைய கடைசி நிமிஷத்து வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படலாம். ஸோ அந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் அதை நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஸோ அந்த பட்சத்தில் இந்த டைமில் ரிஸ்க் எடுக்கிறதுன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் திங். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம் எங்களுக்கு 11 o'clock ஸ்கேன் வந்து ஸ்கெடியூல் ஆயிருக்குன்றது. இமீடியட்டாக அவங்க சொன்னாங்க நோ ப்ராப்ளம், நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம், நாங்கள் வெயிட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்றது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது, ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது இந்த சர்வீஸ் மேலே. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்வீஸ் நாங்கள் அப்ரோச் பண்ண சொல்ல எங்களுக்கு காஸ்ட் அண்ட் எவ்வளோ ஆகும்னு தெரியாது, பட் எது இருந்தாலும் ஓகே ஃபைன், எங்களுக்கு எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பட்சத்தில் ஓகே ஃபைன் இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம்னு தான் நினச்சோம். ஸோ இந்த லாக்டவுன் டைம் பீரியடில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெக்னென்ட் விமென்க்கான ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்போர்ட் இன்னும் சென்னை, சேலம், மதுரை 3 இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ, அதுக்கப்புறம் என்னுடைய வாகனம்,
என்னோட நண்பர் பென்னியோட வாகனம் இது இது மூணை வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட இடங்களில் வந்து நம்மளுடைய நம்பர்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்குமே எங்களை ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் எக்கனாமிக்கலி ஹவு டவுன் எவ்ரி ஒன் ஆர் ஸோ இந்த மாதிரி டைமில் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஏதோ நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகுது பட் இதுலேயும் அவங்க எங்களை வந்துட்டு சேஃபாக ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறதுன்றது ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் திங் பெரிய விஷயம் நாங்கள் என்ன நினச்சோம்னா வெறும் ட்ராப் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் வி ஹாவ் டு கால் வேற யாராச்சும் கால் பண்ணி மறுபடியும் தான் வரணும்னு நினச்சோம் அவங்களை பாதையில் கொண்டு போய் விட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த பிபி அவங்களுக்கு இன்னும் ரைஸ் பண்ணுற விதம் தான் ஸோ வி ஸ்டே வி வெயிட் அண்ட் தென் வி பிக் தம் பேக் டு த ஹவுஸ் ஸோ ஸ்கேன் பண்ணி வெளியே வந்த சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அவைலபிளாக இருந்தது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து போர்ஷவாக்கம் போகணும் டாக்டர் கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டுறதுக்கு ஸோ அங்கே வந்து இட் வாஸ் லைக் ஒன் ஹவர் ஆச்சு முடிஞ்சிட்டு அங்கேருந்து அகெயின் வந்து எங்கள் டெஸ்டினேஷன் அயனாவரம் ரீச் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஸோ அட்மோஸ்ட் 4 to 5 hours வந்து அவங்க எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிலிட்டியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாங்க இப்போ நாங்கள் ஓலா உபர் புக் பண்ணால் கூட வெயிட்டிங்கில் தான் இருக்கும் ஒரு 15 to 20 minutes பட் இது வந்து வெயிட்டிங் சர்வீசஸே இல்லை நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக கேப் இருந்தது ஸோ அங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகணும் எங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆக சொல்ல வெயிட்டிங் இல்லாமல் அவங்க வெயிட் பண்ணாங்க நாங்கள் வெயிட் பண்ணல ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆக்சசபிள் எல்லாருக்குமே ஓலா ஊபர் எனி திங் எனி டாக்ஸியோ ஆட்டோ சர்வீசஸோ பப்ளிக் மோடோ எல்லாமே எல்லாத்துக்கும் ஆக்சபிளாக இருந்த ரீசனால இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே அவங்களுக்கு பட்டதில்லை ப்ரெக்னென்சிக்கு எக்ஸ்க்ளூசிவாக சென்னையில் நம்ம மட்டும் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் தி ட்ரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்ற பட்சத்தில் எங்களை ரீச் பண்ணுறது மட்டும் தான் அவங்க இருக்கிற ஒரே ஆப்ஷனாக இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் ஆஸ் ஆஃப் நவ் எங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரியலை அபவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ பேர் போகணும் எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டல் போகணும் எவ்வளோ பேர் போகக்கூடாது எவ்வளோ பேர் இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ இந்த காருக்குள்ளே நாங்கள் இது வரைக்கும் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் கிட்ட ஒரே ஒரு அட்டன்ட் தவிர வேறு யாருமே ஏற்ற மாட்டோம் அது எவ்வளவு எமர்ஜென்சியாக இருந்தாலும் அந்த ப்ரெக்னென்ட் உமன் கூட ஒரே ஒரு அட்டன்ட் தான் நம்மளுக்கே தெரியும் இந்த மாதிரி கொரோனா குவாரண்டைன் டைமில் வந்துட்டு நிறைய பேர் போகிறது இட்ஸ் நாட் சேஃப் ஸோ ஃபேஸ் மாஸ்க் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஹேண்ட் க்ளவ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ ஹேண்ட் சானிடைசர்ஸ் கொடுத்துருவோம் ஸோ இது மாதிரி பேசிக்கான நார்ம்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் டாக்குமெண்டேஷன்ஸ் எங்ககிட்ட கரெக்டாக இருக்குது எந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம் பிக் போகிறோன்ற பட்சத்தில் இது வரைக்கும் எங்களை எந்த போலீஸும் வந்து ஸ்டாப் பண்ணியோ மறுச்சோ இதை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டதே இல்லை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேசிக்கான சில ஹைஜீன் கண்டிஷன்ஸும் அவங்க சொல்கிற சோஷியல் டிஸ்டன்சிங்கும் காருக்குள்ள இந்த சர்வீஸை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சேஃபஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் சர்வீசஸ் டு எவ்ரி ஒன் ஃபஸ்ட் மந்த் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா ஃபஸ்ட்டு மந்த் பேபியோடைய ஸ்கேன் மிக 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 முக்கியமானது ஸோ அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம் ஸோ ஃபஸ்ட் மந்த் 9th month இது மாதிரி வந்து மாட்டிகிட்டு இருக்கோம் லாங் டிஸ்டன்ஸை மேக்ஸிமம் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுறது பட் அவங்களுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு ஒருத்தங்களை கொண்டு போய் சேர்த்தோம் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்தவங்க அன்றைக்கி லாக்டவுன் போட்டாங்க திருப்பி அவங்களால ரிட்டர்ன் போக முடியல அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இல்லை எதுவுமே இல்லை ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிற சப்போர்ட்டை ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கும் நைட் ஒரு 12:30 ஒரு கால் அதாவது அவங்களுடைய அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னா இல்லை தம்பி உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்கிறோம் நீங்கள் எடுத்து வந்து சேர்த்திங்க சேர்த்து முடிச்சு கரெக்டாக 15 நிமிஷத்தில் பாப்பாவுடைய ஹார்ட் பீட் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இப்போவே சிசரியன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க ஸோ பாப்பா பிறந்துருச்சு நீங்கள்லாம் என்னுடைய பாப்பா உயிரோடவே இருந்திருக்காது என்னுடைய பேரன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான் டாக்டரும் அதான் சொன்னாங்க கரெக்டான டைமுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அதான் ரீசன் அப்படின்னு சொன்னாங்க இந்த லாக்டவுன் டைம் பீரியடில் மட்டுமே டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொவைட் பண்ணது மட்டும் கிட்டத்தட்ட 79 ப்ரெக்னென்ட் உமன் 40 பேருக்கும் பிறந்திருக்காங்க இது எதுவுமே பெருமைக்காக சொல்கிறது இல்லை ஒரு ஒரு சக மனுஷன் நம்ம உதவி செஞ்சால் அவங்க எந்த அளவுக்கு நம்மளை தூக்கி வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் கற்றுக்கிட்டதுக்காக ட்ரைங் டு ஷேர் பணத்தால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நினைச்ச சமுதாயத்திலேருந்து பணம் எல்லாத்துக்குமே தீர்வு இல்லைன்றதை நோக்கி நம்ம கடந்து வந்துட்டோம் நீங்கள் இன்னும் அந்த கொரோனா நம்மளுக்கு கற்று தந்த பாதத்தை நீங்கள் உடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா நான் காசு கொடுத்துட்றேன் நீங்கள் சீக்கிரமாக வாங்க எவ்வளோ ஆச்சு செலவாச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு இது ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறமும் திருப்பி நான் காசு கொடுக்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்னா இது காசுக்காக பண்ணுற விஷயம் இல்லை சிசு மரணிப்பில்லா சமுதாயத்தை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் We'll be right back.